வணக்கம் அனைவருக்கும். ஒரு அருமையான ஒரு வீடியோ இது. அந்த பாம்பு நல்ல பாம்பு, தன் உடம்பை காட்டியும் பெரிய உணவை விழுங்கி பயத்தில் வந்து வெளியே எடுக்குது. அப்பா எப்படி இருக்கு பாருங்கள் பாம்பு. இந்த தலைமலை இருக்கிற வடிவம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வடிவம். சும்மா காட்டுங்க. வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக் சாகா. இன்னும் ஒரு அருமையான ரெஸ்கியூ, அதுவும் இரவு நேரத்தில். இரவு நேரத்தில் ரெஸ்கியூ பண்ணுறதே ஒரு பாம்பு பார்த்தோம்னா அதிகமாக ரெஸ்கியூ வந்து விஷமுள்ள பாம்பு வந்து அதிகமாக ரெஸ்கியூ பண்ணுவோம். அதாவது இரவு நேரத்தில் வந்து அதிகமாக விஷமுள்ள பாம்புகள் அதிகம் வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ண பாம்புனா நல்ல பாம்பு, இந்தியன் கோப்பில் தான் ரெஸ்கியூ பண்ணோம். ஸோ பார்க்க பார்த்தீங்க பாம்பு இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாம்பு மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த ரெஸ்கியூ, இந்த பாம்பு ரெஸ்கியூ பண்ணும்போது மன வருத்தம், ஒரு சிறிய அளவு மன வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா இந்த பாம்பு வந்து நான் ரெஸ்கியூ பண்ணும்போது உணவு சாப்பிட்டுருந்துச்சு, வயிற்றுக்குள்ள உணவு இருந்துச்சு. அப்போ வந்து என்னை பார்த்தோன்னே பயத்தில் அந்த பாம்பு வந்து வயிற்றுக்கு உணவு வந்து வெளியே எடுத்துருச்சு. அதாவது ஒரு மன வருத்தம். ஏன்னா இந்த காட்டு விலங்குலாம் வந்து வேட்டையாடி உணவு உட்கொள்ள விலங்குலாம் வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுதான் உணவை தேடி பிடிச்சி இந்தமாரி உணவு சாப்பிடுது. அதாவது எப்படின்னா ஒரு விலங்கை வந்து வேட்டையாடி சாப்பிடுது, அதில் முக்கியமாக பாம்புலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உணவை தேடி பிடிக்குது. அதாவது எலியாக இருக்கட்டும், தவளையாக இருக்கட்டும், மற்ற பாம்பாக இருக்கட்டும், அதோட சண்டை போட்டு தான் அதாவது அந்த உணவை பிடிக்குது. அப்போ இந்த உணவு சாப்பிடும்போது அப்படின்னா ரொம்பியும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இறைய சாப்பிடுது அப்படின்னா எப்படினாலுமே குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகும். 20 வயசுலேருந்து அரை மணி நேரம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து வாய்க்குள்ள முழுசாக விழுங்குது. ஸோ அப்போ வந்து இப்போ அதாவது கக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் கக்கிறோம், அதாவது பயத்தில் கக்கிறது. அதான் ஒரு மன வருத்தம். ஏன்னா வந்து அது கக்கப்போகும்போது நம்மள மாரி தான் சாப்பிட்டுருச்சு அப்படி நம்மளுக்கு எப்படி வாமிட்டு வரும்போது எவ்வளோ உடம்புலாம் ஹேங்கர் ஆகுது பார்த்தீங்களா, அதே போல தான் பாம்புகளுக்கு இருக்கும். ஸோ அதான் ஒரு மன வருத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அழகான ரெஸ்கியூ. அந்த பாம்பு வந்து என்ன சாப்பிட்ருச்சு அப்படின்னா தவளை, மிகப்பெரிய தவளை தான் உணவாக சாப்பிட்ருந்துச்சு. ஸோ ஒரு அருமையான ஒரு ரெஸ்கியூ, அதாவது நல்ல பாம்பு இன்னும் கோபுரம். இந்த பாம்பு இரவு நேரத்தில் அதிகமாக வரும், நீ கவனமாக இருக்க. இந்த பாம்பு எங்கிருந்து பார்த்தீங்களா, இது போல் வந்து வேஸ்ட் ரூம் வச்சுட்டோம்னா கேப்பே இல்லாமல் கதவை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஏன்னா பாம்பு இரவு வச்சாலும் என் உள்ளே போய் இடமுன்னு சொல்லிட்டு மற்றோட மாறி போயிடும். ஸோ இதுதான் உண்மை நிலவரம். இந்த ஒரு வீடியோ உங்களும் பாருங்கள். அதுபோல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து புதுப்பு தகவலை தெரிஞ்சுக்கலாம், அதுபோல் புதுப்பு வீடியோவில் விழிப்புணர்வு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அருமையான வீடியோ, அதுவும் நம்ம வீடியோ செய்து பதிவு செய்ய எல்லாமே வந்து மக்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எங்க அந்த வீட்லையா இந்த வீட்லயும் ஆள் கிடையாது வேணும், யாராவது கெழுப்புவாங்க. அப்பா காம்பவுண்ட் சுவர்ல ஏறி வந்திருக்கேன், திருட்டு தலைமா அடுத்தவங்க கிட்ட வந்திருக்கேன். எதுவும் பார்த்து 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 டார்ச் வேணும் இல்லை, கீழே யாராவது வாங்க. இங்கே இங்கே கீழே சொல்கிறீங்களா, இங்கே இல்லையே. இந்த சைடு இல்லைண்ணே. பெருசா குட்டியா? இது என்னது, க்ளோஸாக இருக்குது, இதுக்குள்ளே போனத்தான். பொதுவாக இரவு நேரங்களே வந்து கால் வசம் கால் சொல்லாவே வந்து அதிகமாக விஷப்பாம்பாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து இதுவும் சொன்னாங்க, ஏதோ சாப்பிட்டு இறைய பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஒன்று நல்ல பாம்பாக இருக்கலாம், இல்லை கண்ணாடி 2 பாம்பு தான் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து மிகப்பெரிய இறைய பிடிக்கும். ஸோ சிறிய கேப்பில் தான் திரும்பவும் கேப்பில் போயிருக்குது, அதுக்குள்ளே தான் போயிருக்குது கோபுரம். அதுமாதிரி மோட்ரு மூடியது, அந்த மோட்ரு மூடி பேக்கில் தான் நிற்கிது அந்த பாம்பு. ஏதாவது சாப்பிட்ருக்கு, நல்லா நல்லா வயிறு பெருசு, நல்லா குண்டாக இருக்குது வயிறு, நல்லா பெருசாக இருக்குது வயிறு. நாம் அப்படியே இதை பிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து இறை செரிமான அறை வரைக்கும் வந்து அறையிலே தங்கிடும், அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பு வெளியே போக ஆரம்பிக்கும்.
பார்த்தீங்கன்னா பயத்தில் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருச்சு பாம்பு. ஏன்னா வந்து உணவு சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா அதனால் வந்து வேகமாக போக முடியாது, ரொம்ப சுறுசுப்பாக இருக்க முடியாது. இந்த வாயில் தான் இவ்வளோ பெரிய இறையை சாப்பிட்டுக்க பாருங்கள், உடம்ப காட்டியும் அது ரொம்ப பெருசாக இருக்குது வயிறு. சப்ப மிகப்பெரிய இறை, அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள், உலகம் முழு உலகம். அப்பா இவ்வளோ ஒரு இறையை வந்து அது சாப்பிட்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா வந்து என்ன, இவ்வளோ ஒரு இறையை வந்து கொஞ்சமாக விழுங்க ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாக வந்து பாம்புகள்லாம் வந்து இந்தமாரி பெரிய உணவுகளை சாப்பிடும் போது கீழ்த்தாடை வந்து பெரிதுபடுத்தி கொடுக்கும், அதாவது மேல் தளபதி கிடையாது, கீழ்த்தடை வந்து விரிஞ்சு கொடுக்கும். அப்போ தான் அதனால தான் இந்தமாரி இவ்வளோ பெரிய உணவுலாம் சாப்பிடுது. அப்புறம் வெளியே எடுக்கும்போது பல்ல சிக்கிரிச்சது, அதான் சுற்றுது, சுற்றி சுற்றி எடுக்குது. இன்னி பாருங்கள் அது ஜூட்டாக இருக்குது, எவ்வளோ பயங்கர ஜூட்டாக இருக்குது. இந்த மேல் பண்ணி வேகமாக ஓட ஆரம்பிக்கும். இதுக்காகத்தான் அந்த பாம்புகள்லாம் வந்து உணவு சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா அது வயிற்றுக்கு உணவு வெளியே எடுக்குது. போயிடலாம் அப்படி எந்த எண்ணத்துல தான் அந்த பாம்பு இறையில இன்னிதான் அந்த பாம்பு சீறி பாயும். இன்னி பார்த்துக்கோங்க விளையாட்டை, நீங்க பக்கத்துல வராதுன்னு சொல்லி அவ்வளோ எச்சரிக்கும் இந்த பாம்புன்னு. ஏன்னா இவ்வளோ நேரம் இப்போ படம் எடுக்கலை, அமைதியாக இருந்துச்சு, எச்சரிக்கை செய்யலை, இப்போ புஷு புஷுன்னு சவுண்ட் விட ஆரம்பிச்சிடும். அப்பா ஒரு சீரி பாயுது, அவ்வளோ கோபம். ஏன்னா வந்து ஒரு இறைய அவ்வளோ சாப்பிட்ருக்குன்னு எனக்கு கக்க விட்டுட்டே அப்படின்னு அது ஒரு கோபத்தில் தான் அது பாம்பு இருக்குது. அப்போ பாம்புல அது தோல் வரப்ப தான் உரிச்சிருக்கும், அதான் லைட்டு வெளிச்சத்தில் பல பல நின்றுது அந்த டார்ச் லைட்லாம். வருவனான்றது ஏன் நீ விடுறா நீ வரமாட்டே அப்படிமாரி இருக்குதுன்ட்டு திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் போட்டு வருது. எங்கேயா ஒரு கேப் கிடச்சி வெளியில் ஓடிலாம் பார்க்குறது, அதான் எங்கெல்லாம் சவத்தில் சவத்தெலாம் கட்டியது போகிறோம், அப்படியே சவத்தில் மேலே ஏறி பார்க்குறது. அது அந்த ரூமுக்குள்ளே இருக்க முடியல, நல்லா அவ்வளோ வேர்க்குது. அப்போ அப்படி இருக்கு சின்ன ரூம்னு அதுக்கு மேலே எட்டு வைக்க முடியாது, இரும்பி படி கொடுங்களா அது உள்ளே போய் உள்ளேயும் போக முடியாது. ஏன்னா ஒன்று இன்னொன்று இது உள்ளே இருக்கிற கூடிய விசம்புல பாம்பு, அதனால் வந்து நம்ம உள்ளே போய் சிக்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் கால் மேலே ஏறுது ஏதாவது ஓட பார்க்குறதுனா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிருவோம். அதனால் அந்த தூரமாக இருந்தால் இந்தமாதிரி கையில் தொடாமல் ரெஸ்கியூ பண்ண பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம மீட்கப்பட்ட அந்த பேக்கில் தான் பாம்பு பிடிக்க பார்க்குறப்ப திரும்பி மறுபடியும் அது வாடை பிடிக்குது. என்னடா அது இவ்வளோ பாம்பு அடைக்குது உள்ளே எங்கிட்டா போகிறது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி எங்கிட்டு ஓடுது. அது நான் சொல்லுது என்ன கேப்பே இல்லாமல் வச்சிட்டேன் அப்படி அப்படி தான் நினைக்கிறது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இந்தமாரி வந்து பேக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து வேறு வழியே கிடையாது, அது உள்ளே போய் தான் ஆகணும். இன்னும் யோசிக்கும் சில பாம்புலாம் வந்து, அதாவது சாரை பாம்புலாம் யோசிக்கவே யோசிக்காது, எங்கிட்ட கேப்பு கூடையே ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் நல்ல பாம்பு கண்ணாடி வரையும் கட்டு வரையெல்லாம் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும், ஏன்னா விஷமுள்ள பாம்புகள். அதனால் வந்து ரொம்ப கவனமாக கவனித்து தான் வந்து இந்தமாரி வந்துலாம் நம்ம ரெஸ்கியூ பண்ணும்போது பேக்கெலாம் உள்ளே போகும். அழகாக வந்து இவ்வளோ பொறுமையாக ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஆனால் வந்து நான் அந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த பாவம் மீட் கிடைக்கிறதுக்கு கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சு. 45 நிமிஷம் வந்து பொறுமையாக அந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன், ரெஸ்கியூ பண்ணியாச்சு. அதுபோக மட்டுமல்ல இந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணோன்னே மக்கள் வெளியில் வந்து இந்த பாவம் பார்க்குறது அவ்வளோ ஆர்வத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த பாம்பு வந்து இங்கே 3-4 நாட்களாக வந்து இங்கே தான் சுற்றிட்டே இருந்திருக்கு, இங்கேயும் போகாமல் இங்கே தான் சுற்றிட்டே இருந்திருக்கு. அதனால் வந்து என்ன பாம்பு இந்த பாம்பு இப்போ இருக்கு, இந்த குழந்தைகளும் பெரியவங்களும் அவ்வளோ ஆர்வத்தில் இருக்காங்க இந்த பாம்பு பார்க்குறதுக்கு. அவங்க காமிச்சலாம் உங்களுக்கு மேலே.
சும்மா காட்டுங்க லைட் எடுங்க லைட் எடுங்க வேணாமா மேலே பாட்டியா கொஞ்சம் தூரம் தான் சோ ரிலீஸ் பாம்பு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண வந்தாச்சு நம்ம மேரே தான் சாப்பிட்ட உணவு வாந்தி எடுத்தோம் அப்படி எப்படி பார்த்தீங்களா நம்ம உடம்பு மாதிரியாகவே இருக்கும் தலை சுத்தல மாதிரியாக இருக்கும் அதே போல் தான் பாம்புகளுக்கும் இந்தமாரி சாப்பிட்ட உணவை மீண்டும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பாம்பு ரொம்பவும் உடம்பு செல்ல மாதிரியே இருக்கும் ஏதோ மீண்டும் சந்திப்போம் நன்றி